सर्वेभ्यः नमस्कारः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि। गोदास्तुतिल 21वां श्लोकम्। रंगेश्वरस्य तवच प्रणयानुबन्धात् अन्योन्यमाल्य परिवृत्तिमभिष्ठुवन्तः वाचालयन्ति वसुदे रसिकास्त्रिलोकीं न्यूनाधिकत्वसमता विषयैर्विवादैः। रंगेश्वरस्य तवच प्रणयानुबन्धात् अन्योन्यमाल्य परिवृत्तिमभिष्ठुवन्तः वाचालयन्ति वसुदे रसिकास्त्रिलोकीं न्यूनाधिकत्वसमता विषयैर्विवादैः। ரொம்ப அழகான ஸ்லோகம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் எந்த அளவுக்கு எம்பெருமான் ரங்கநாதனும் பிராட்டியும் பரஸ்பர ஸ்நேக வாஞ்சனையாக வாஞ்சையோட மாலையை மாற்றின்றிருக்கான்றதை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அது எல்லாரும் நாம் பிரதிதினம் சேவிச்சுட்டுருக்க பக்த கோடிகள் எல்லாரும் அதை பேசுகிறப்போ அந்த மாலை மாற்றிக்கிற ஒரு நிகழ்வை பேசுகிறப்போ விதவிதமாக பேசுகிறாளாம், ரசமாக பேசுகிறாளாம், பரஸ்பர உயர்வு தாழ்வுகளோடு பேசுகிறாளாம். ஹே வசுதே, ஹே பூமாதேவியே, ரங்கேஸ்வரஸ்ய தவச்ச திருவரங்கனுக்கும் உனக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரணயானுபந்தாத்து ஒரு ஸ்நேகத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பு, அந்யோன்ய மால்ய பரிவிருத்தியும் அபிஷ்டு வந்தகா, ஒருத்தருடைய மாலையை மற்றொருவோட மற்றவாளுடைய அந்த ஒரு ஒருத்தருடைய மாலையை மற்றவாள் தான் மாற்றிக்கக்கூடிய ஒரு நடைமுறையை அபிஷ்டு வந்தகா, ஒரு நன்னா பெருமைப்படுற அளவுக்கு பாராட்டி ஸ்தோத்திரம் என்ற ரசிக்காக பிரம்ம வித்துக்களான ஒரு பெரியவர்கள், அதாவது சாஸ்திரஜர்கள், நியூனாதிகத்துவ சமதா விஷயர் விவாதைகி, இவா ரெண்டு பேருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏற்றத்தாழ்வுகளை, அதாவது ஏற்றம் தாழ்வு, சரி இது மட்டும் இல்லாமல் சாமியம் முதலான பலவிதமான கருத்துக்களை விவாதைகி ஒரு விவாதங்களோடு கூட திரிலோக்கியம் வாசாலயந்தி பேசி 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 மூன்று லோகங்களையும் ஒரு சப்தம் அதிகமாக இருக்கிற அளவுக்கு பேரறவம் கேட்குற அளவுக்கு அவள்லாம் விசாரம் பண்ணின்றிருக்காளாம். இதிலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னால், பெருமாளுடைய வைபவங்களையும் பிராட்டியுடைய வைபவங்களையும் இந்த பிரம்ம வித்துக்கள் அனுதினமும் பேசிகிட்டே இருக்கான்றது இதிலேருந்து தெரிகிறது. முதல்ல இந்த கோதாஸ்துதியில் 14லேருந்து ஆரம்பித்து ஒரு 7 ஸ்லோகங்கள் வச்சுக்கோ, இந்த 7 ஸ்லோகங்கள்லேயும் ஒரு கோதா மாலையை பற்றி புகழ்ந்து பேசினார் சுவாமி தேசிகன். இப்போது விவாகத்தில் பார்த்தால் பெண் வீட்டுக்காரால் பெண்ணை பற்றி வசத்தியாக பேசுவா, வரன் அந்தாத்த சேர்ந்தவாள் மாப்பிள்ளையை பற்றி வசத்தியாக பேசுவா, பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கடகரா இருந்து, கடகம்னா சமமாக இருந்து பேசுகிறவாள் நிறைய பேர் இருப்பாள் அவளும். அப்படி இருக்கையில் இங்கே ரங்கநாதனை பற்றி பேசுகிறவாள் ரங்கநாதனையே பேசின்னு இருக்கா. இவர் சுவாமி சாய்க்கிறப்போ வியாக்கியானத்தில் கூத்தப்பாக்கம் சுவாமி ரங்கநாத பக்ஷ பாத்தீனாம் ரங்கநாதையேவ சர்வ பிரகாரேன அதிகா, ரங்கநாத பக்ஷ பாத்தீனாம், ரங்கநாதனுடைய பட்சத்தில் பேசுகிறவா எல்லாருமே ரங்கநாதனை சர்வ விதத்திலையும் சர்வ பிரகாரத்திலையும் அவனை அதிகமாக பேசின்னு இருக்காளாம். கோதாது பத்னித்துவாத் நியூனைத்திவாதா, அவள் பத்னி அதனால் அவளை கொஞ்சம் நியூனமாக வச்சுக்கணுன்றதுபடினால ரங்கநாதனை ஜாஸ்தியாக பேசுகிறான் இல்லையா. ஆழ்வார் சாதிக்கிறாரு திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுண்டு ரங்கநாத பட்சமாக பேசுகிறாளாம். கோதா பக்ஷ பாத்தினாம், சரி கோதபக்ஷமாக பேசுகிறவா எல்லாருமே கோதையைத்தான் அதிகமாக சொல்கிறாளாம். ஏன் அப்படின்னா சௌந்தரியத்தினாகட்டும் பகவானை ஆக்கர்ஷணம் பண்ணதனாக இருக்கட்டும் இது
இதெல்லாம் திராட்டி கிட்ட இருக்கிறபடியினால ஆண்டவனையே தன்னுள்ளே ஆட்கொண்டபடியினால தான் அவளுக்கு ஆண்டாள்னு பேர். ஆகையினால அவளை பற்றி பேசுகிறவா எல்லாருமே, அவள் பட்சமாக பேசுகிறவா எல்லாருமே கோதை மட்டும்தான் ஒசத்தி ரங்கநாதன் அவளுக்கு கீழே தான் பேசுகிறாளாம். சரி, இவா ரெண்டு பேர் இப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ மத்தியஸ்தாள் இருப்பாளோ இல்லையோ கட்டகால், அவள்லாம் பார்த்தால் மத்தியஸ்தானாந்து உபயோகோ பிரணய சாமியேன மால்ய பரிவிருத்தி தரிசனாத்து உபாவபி சமவு இது வாதகா. மத்தியஸ்தானாந்து உபயோகோ, மத்தியில் இருக்கிறவா எல்லாருமே பிரணய சாமியேன அவள் ரெண்டு பேர் இருக்க கூ அவள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்ய மால்ய பரிவிருத்தியும் அபிஷ்டு வந்தகா, அவள் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம், அந்த அந்யோன்யம் எதனால் தெரியுது அப்படின்னால் சூடி கொடுத்த அந்த சுடர் மாலையினால் தெரிகிறது. இவள் சூடி கொடுத்த மாலை அவன் பிரதிதினம் சூடிந்தான் பாருங்கோ, அதிலிருந்து அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் தெரிகிறது. ஆழ்வார் சாதிக்கிறாள் இல்லையோ, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை வழி நடத்திட்டு போகிறாள். ஒன்றுடியால் திருமகளும் நீயுமே நிலான்னு இருப்ப அப்படின்னு, அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து அவள் பரஸ்பர அந்யோன்யமாக இருக்கிறத பார்க்குறப்போ அவள் மால்ய பரிவிருத்தி தரிசனாத்து உபாவப்பி சமவு, அவள் ரெண்டு பேரும் ஒன்றுன்னு கட்டக்கால்லாம் பேசுகிறாளாம். இது நம்ம சித்தாந்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பேதஸ்துருதி ஸ்ருதி பேதத்தை தெரியப்படுத்துறது, அபேதஸ்ருதி அபேதத்தை தெரியப்படுத்துறது, கட்டக ஸ்ருதி இந்த அந்தர்யாமி பிராமணமும்னால் இருக்கக்கூடிய ஸ்ருதிகள் எல்லாம், யா ஆத்மனி திஷ்டன் போன்ற ஸ்ருதிகளை வச்சுண்டு சுவாமி பாஷகாரர் எப்படி பேதஸ்ருதியும் அபேதஸ்ருதியும் ரெண்டுத்தையும் சேர்த்து கையாண்டாரோ, ஒன்றாக்கி அபேத ஸ்ருதி மூலம் கடக ஸ்ருதி மூலமாக கையாண்டாரோ, அது மாதிரி ரங்கநாத பக்ஷத்தையும் கோதா பக்ஷத்தையும் பேச ரெண்டு பக்கம் பேசுகிறவாளையும் சேர்த்து சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால கடகராக இருந்து கடகராக சுவாமி தேசிகன் இருந்தார்ன்றது எதிலிருந்து தெரிகிறது அப்படின்னால் இந்த வரியிலிருந்து தெரிகிறது. அந்யோன்ய மால்ய பரிவிருத்தியும் அபிஷ்டு வந்தகான், இந்த பெருமாளுடைய அந்யோன்யத்தை பற்றியும் பிராட்டியினுடைய அந்யோன்யத்தை பற்றியும். ஏன்னா நம்மளுடைய சித்தாந்தமே அதுதான் இல்லையா, ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவம் தான் நம்மளுடைய சித்தாந்தம். ஆகினால இவா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை வழி நடத்திட்டு போகிறா, அவன் இல்லாமல் இவள் இல்லை, இவள் இல்லாமல் அவன் இல்லை இல்லையா. அனன்யேன ராகவேனாகும் அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயத்தான் ஒரு ஸ்லோகம் வருது ராமாயணத்தில். அப்படி நான் அவன் ராகவன் இல்லாமல் நான் இல்லை, சீதை இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லிட்டு ராமன் சொல்கிறார். இப்படி பரஸ்பரம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிக்கிறாள் இல்லையா, அவ்வளோ ஒரு ஈடுபாடு, அவ்வளோ ஒரு அந்யோன்யம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள. அந்த மாதிரி ஒரு ஸ்ரீ விசிஷ்டமான தத்துவத்தை தான் நம்ம சித்தாந்தம் என்றைக்குமே போதிச்சுட்டுருக்கு. அதனால் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் இப்படி பலவிதமான விவாதங்கள், பெருமாள் பட்சமாக பேசுகிறவாளும் பிராட்டி பட்சமாக பேசுகிறாலும் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்யோன்ய பட்சமாக வைத்து கொண்டு அவள் ரெண்டு பேரையும் சேர்த்து பக்கம் பேசுகிறவாளும் இவாளுடைய பேரறவம் எல்லாம், அவள் அவ்வளோ விவாதம் பண்ணுறா அந்த சப்தங்கள் எப்படி இருக்குன்னா மூன்று உலகங்களையும் ஓசமிக்கதாக ஒரு செய்கிறதா, அதுவும் சந்தோஷ ஆரவாரத்தினால இது நடக்கிறதுன்னு திரிலோக்கியம் வாச்சாலயந்தின்னு முடித்தார் ஸ்லோகத்தை. அப்பேற்பட்ட இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு சப்தம் ஜனங்களுக்கு ஒரு இனிமையை தரக்கூடிய அளவுக்கு இந்த விவாதம் நடக்கிறதாம். எப்போவுமே ஒன்று பாருங்கள், லோகத்தில் விவாதம்னா அது அவ்வளோ ஒரு இனிக்காது, ஆனால் பெருமாளை பற்றி பேசினாலோ பிராட்டியை பற்றி பேசினாலோ அந்த விவாதம் அந்த விவாதத்தை இன்னிக்கெல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம். வாதங்கள்னாலே ஒரு பெரிய ஒரு பொருள்லாம் ஒன்றும் இல்லை இதில், அவரவருடைய ஒரு அனுபவ வெளிப்பாடு தான் இவ்வளவும் காரணம் இல்லையா. உனக்கு பெருமாள் ஈடு, பெருமாளுக்கு நீ ஈடுன்னு அந்த மூன்றாம் வகையினர் பேசுகிறா பாருங்கோ, அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு, வேறு எதுலேயுமே கிடையாது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தின் மூலம் சாதிக்கிறார் தாசன்.